தலைவர் இல்ல சார், தலைவர் வந்து எல்லாமே அதுல வந்து அந்த அறிக்கையில எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி இருக்கிறாரு. அது நீங்க மக்கள் நலன் கருதி அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அது கண்டிப்பாக மக்களுடைய நலன் காக்கப்படும். முதல் நான் போடக்கூடிய ஓட்டு இது வந்துட்டு கூட்டணியாவும் இல்ல வந்துட்டு தனியாவா அவர் நிக்கிறாரான்னு எனக்கு தெரியல. அவர் தனிப்பட்ட முறையில் நின்னார்னா கண்டிப்பா என்னுடைய முதல் ஓட்டு வந்துட்டு தளபதிக்கு மட்டும்தான். தமிழ்நாட்டில் பரபரப்பா ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்தது, நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்தது எல்லாத்துக்கும் ஒரு பயந்தாங்க. ஆனால் சில அரசியல்வாதிகள் பேசுகிறாங்க, கொஞ்சம் பேர் இப்போ உளரவே ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட், மேட்ரு என்னன்னா, முதல் விஜய் மக்கள் இயக்கம்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்தாங்க. சடனாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சியில் வந்து விஜய் டெல்லி பயணம் செஞ்சுருக்காரு, அவரும் அவரோட கட்சி தலைவர் புஸ்லி டெல்லி போயிருக்காங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் ஒரு விஷயம் கசிஞ்சது என்னன்னா, 12 to 1 விஜய் சில அறிக்கை வெளியிட போகிறாங்க, சில மாவட்ட செயலாளர்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு வந்தது. சடனாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் கட்சி பேர் அறிவிச்சாச்சு அப்படின்னு ஒரு விஷயம் பெருசாக பரவ ஆரம்பிச்சிருச்சுங்க. அமைப்பு வச்சிருக்கும் போதே பாத்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் மக்களை போட்டு ஒரு இந்த 18 வயசுக்கு மேல உள்ள மக்களுக்கு என்ன தேவை, பசங்களுக்கு என்ன தேவை, படிப்பு, அது லைப்ரரி, சில ஆட்டோக்கள் வாங்கி கொடுத்து ஓட வருது இப்படின்னு மக்கள் மனதுல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிக்க ஆரம்பிச்சாரு. அப்பயே திமுகவா இருக்கட்டும், அதிமுக மீதி இதர கட்சிகளாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் வந்து வாழ்த்துக்கள் சொல்றாங்க, முழு மனசா யாருமே சொல்லல. ஒண்ணுமே இல்லைங்க, விஜய் கட்சி ஆரம்பிச்சு அப்படின்ற ஒரு இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலையும், மதுரையில பாத்தீங்கன்னு அந்த அமைப்பு, அந்த இயக்கம், விஜய் ரசிகர் பண்ற அந்த இயக்கம் பாத்தீங்கன்னா, என் தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, என் தலைவர் தனிச்சுதான் நிக்கணும், இப்பயே அவங்களோட இது பாருங்களேன், தனிச்சுதான் நிக்கணும், நாங்க ஓட்டு போடுவோம், நாங்க ஜெயிக்க வைப்போம், வருங்கால முதல்வர் இவர் தான், 2026 தேர்தலில் இவர் தான் ஜெயிக்கிறாரு, அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடண்டாக சொல்கிறாங்கன்னா அந்த தலைவருக்கும் தொண்டருக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி தான் மேட்ரு. தளபதி மக்கள் இயக்கம் இன்று மக்களுக்கு பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்று தளபதி அவர்களால் தமிழக மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு. தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் இன்னைக்கு தமிழக தளபதியுடைய கட்சியாக மாறி இருக்கு. இந்த வருங்காலங்களில் மக்களுக்குள்ள பிரச்சனைகளை நாங்கள் தளபதியோட வெற்றி கழகம் மக்கள் பிரச்சனைக்காக போராடும். இன்றைக்கு வரைக்கும் சமூக நலத்திட்ட உதவிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விலையில்லா விருந்தகம், ஒரு ரத்த தானமாக இருந்தாலும் சரி, இதில் வந்து தளபதி மக்களுக்கு மிக சிறப்பாக செயல்பட்டுருக்கு, மக்களுக்கு அது பயன் அடைஞ்சிருக்காங்க. இனி வரும் காலங்களில் தளபதி வெற்றி கழகம் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு களம் இறங்கி போராடும், அது ஒரு மாபெரும் வெற்றி கழகமாக உருவாகும். இப்படி தான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பாண்டிச்சேரியில் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்வீட்டு இனிப்பு வழங்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் கடலூர் பயப்படுறோம். முன்னாடி இப்ப என்ன சொல்ற, தம்பி உழைக்கணும், தோல்வின்றது இருக்கும், உழைக்கணும், விடாமுயற்சி அப்படின்றாரு.
இது எப்படி ஆதரவா சொல்றாரா இல்லாட்டி என்ன சொல்றாருன்றது கொஞ்சம் யோசிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. உதயஜி அவர்கள் வந்து அறிவாளத்துல வந்து வரவேற்கிறோம், இது ஒரு அரசியல் நாகரிகமான ஒரு விஷயங்கள், வரவேற்கிறோம் அவ்வளவுதான், வர்றது வராது. இப்படி சில ஆட்கள் பயமுறுத்துறாங்க, இல்ல வந்து வந்துட்டா அது வந்து ரொம்ப உழைக்கணும் அது இது. எப்போ ஒரு ஆள் வர்றா மக்களுக்கு நல்லது செய்யணுன்றா விட எதிர்பார்த்தது இன்னைக்கு நிறைவேறியுது. இது வரைக்கும் நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நிறைய பண்ணிடுறாங்க. இப்போ தளபதி வந்ததுனால இன்னும் நல்லா பண்ணுவார், இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தார், இதுக்கப்புறம் வந்ததுனால இன்னும் நல்லா பண்ணுவார். எல்லாரும் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு பண்ணாங்க, இவர் வரத்துக்கு முன்னாடி மக்களுக்கு நிறையா நலத்திட்ட உதவிகள் எல்லாமே பண்ணிவிட்டு வந்திருக்காரு. தனியாக வந்தால் நல்லாயிருக்கும், மற்ற கட்சியோட இல்லாமல் இல்லாமல் தனியாக கூட்டணி இல்லாமல் தனிச்சுனா நல்லாயிருக்கும். வரட்டும், வந்துட்டான்டா சிங்கம் களை இறங்கிருச்சுடா அப்படின்னு போட்டு வந்து பார்க்கட்டும், மக்களுக்கு நல்லது செய்யட்டும். எப்படியோ ஒருத்தர் வரட்டுமே, நம்ம தான் செய்ய மாட்டேன்றா, ஒருத்தர் செய்கிறான்னா அவருக்கு ஆதரவு தருவோம். தளபதி விஜய் வந்து ஒரு நடிகராக இருந்து அவர் நல்ல கருத்துக்களை ஒரு பல திரைப்படம் மூலயமா வெளி சொல்லும் போதே நாங்கள் அதை ஆர்வமாக முன்னெடுத்து வந்து திரையரங்களை பார்த்து அதை நல்ல கருத்துக்களை மட்டும் உள்வாங்கிக்கணும். இப்போ டைரெக்டாக ஒரு ஃபீல்டில் இறங்கி மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன்னு ஒரு அரசியல் கட்சிக்கு பேர் வெளியிட்டிருக்காரு. இதுக்கு எங்கள் இளைஞர்கள் முழுவதுமே, இளைஞர்கள் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துமே சொல்லி எங்கள் ஓட்டு தளபதிக்கு மட்டும்தான். அவர் டைரெக்டாக ஃபீல்டில் இறங்கணும் முடிவு பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் யாரும் நிறுத்த முடியாது. இன்னொன்று, விஜய் வந்து ஈஸியாக வந்துடுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் என்னென்னா, இவர் சினிமாவிலிருந்து வந்தவர், இவர் சினிமாவில் பெரிய ஹீரோ, மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் விஜய் ஒரு ஹீரோ அப்படின்ன போது தெரியாத ஒரு முகங்கள் இருக்காது. சில கட்சிகள்லாம் இன்றைக்கே தலைவர் யாருன்னே தெரியாமல் இருக்குது, சரியா? இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாத ஒரு பெரிய கட்சிகளே அப்படியே பிரிஞ்சு போய் இருக்குது. இல்லை யார் அந்த கட்சி தலைவர், என்ன ஏது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க்கில் இருக்குது. இந்த சமயத்தில் வர்றது நல்ல ஒரு விஷயந்தான். எவ்வளோ பேர் அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்காரு, அவரெல்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது. தோல்வின்றது வேறடா, வெற்றி தோல்வி இயற்கை சகஜம், நான் நிற்பண்டா, அவரெல்லாம் வந்து ஒரு இதானவர். இது மாதிரி தான் விஜய் வரணும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறாரு. இப்படி ஆதரவுகள் அரசியல்வாதியும் சரி பொதுமக்கள்கிட்டையும் சரி நிறைய ஆதரவோட சிங்க கலை இறங்கியிருக்கு. விஜய் தமிழக வெற்றி இயக்கம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. முத முத தேர்தல் எம்பி தேர்தல் சந்திக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பி தேர்தல் சந்திக்கும் போதே மக்கள்கிட்ட அவர் யார் என்ன ஏதுன்னு அவங்க மக்களும் சும்மா தரக்கூடாது இறங்கி வேலை பார்க்குறாங்க. எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் இருக்கும், நீங்கள் பார்த்தாவே தெரியும். சரியா போய் பண்ணி வரியா இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சிக்கு அவர் ஏத்து சடனாக வந்தாருன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்க. ஒன்றுமே இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜயோட படம் ரியோ ரிலீஸ் ஆனது, அது வெற்றிகளால் விஜய் என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தார் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். அப்போ இந்த இவருக்கு பின்னாடி யார் இருக்கா, ஒரு பெரிய ஒரு தூண், ஒரு இமயமலையே இருந்து நீ கட்சி ஆரம்பி செயல்படு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. மேலே இருந்து விஜய்க்கு பின்னாடி நிறைய ஆதரவு தராங்க அரசியல் பின்புலங்கள், இல்லாட்டி சும்மா அவர் சடனாக இறங்க மாட்டார். ஏன்னா ஒரு அமைப்பு வச்சு செயல்படுகிட்டு இருக்காரு, சடனாக ரெண்டு நாளைக்கு போய் டெல்லி போகிறாரு. இதை பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டாரு, இதை புக் பண்ணி இது பதிவு பண்ணியாச்சு கட்சி அப்படின்ற அறிவிக்கிறது சாதாரண விஷயமா. இது இதான் அந்த பின்னாடி எந்த அரசியல் நின்று செயல்பட்டு இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். விஜய் நல்ல தொண்டர்களை கூப்பிட்டு அந்த மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு சந்திச்சு நான் பேசுகிறேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. இதை பொதுமக்கள் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க, பார்ப்போம் நடிகர் விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. ஏன்னா குறுகிய காலமாக வந்து சினிமா ஆட்கள் தான் அடுத்தடுத்து அரசியல் வராங்க, உதாரணம் எம்ஜிஆர், கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் விஜயகாந்த், இடையில அது கொஞ்சம் பிரச்சனையான இல்லை சினிமா ஆட்கள் தான் அப்படினது, திருப்பி நடிகர் விஜய் வந்திருக்காரு, பார்ப்போம் என்ன பண்ணுறாரு என்ன ஏதுன்ட்டு. இவருக்கு நம்ம சக நடிகர்கள் யார் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ரஜினிகாந்த் அன்னைக்கும் சொன்னார் தம்பி அரசியலுக்கு வரட்டும் நல்ல ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் எப்பயுமே ஒரு ஜென்டிலான ஒரு மனிதர் ரஜினிகாந்த், யாரையுமே கொஞ்சம் இதாக பேசவே மாட்டார் எப்பயுமே. பார்ப்போம் விஜய் எப்படி அரசியலில் இறங்கி வேலை பார்க்குறாரு, தமிழக மக்களுக்கு என்ன பண்ணுறாருன்றதை பார்க்கலாம்.